ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் தேவனுடைய வசனம் ஏசாயா 1:17, நன்மை செய்ய படியுங்கள். பிரியமானவர்களே, நாம் அனைத்து மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, தீமையை நன்மையினால் வெல் என்று. ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு தையர் கடைக்காரர் இருந்தார். அவர் துணி தைக்கின்றவர். அவர் துணியை தைக்கின்ற நேரத்திலே அவனுடைய மகன் அருகாமையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவர் ஒரு நல்ல துணியை எடுத்து, புதிய துணியை எடுத்து, நல்ல பளபளவென்று இருக்கிற அந்த கத்தரிக்கோலை எடுத்து அழகாக அந்த துணியை வெட்டி எல்லாவற்றையும் முடித்த பிறகு அந்த கத்தரிக்கோலை எடுத்து தன்னுடைய காலின் கீழே ஓரமாய் போட்டு விட்டார். வெட்டின துணியை தைப்பதற்காக அவர் ஊசி எடுத்து ஊசி அந்த துணியை தைத்து விட்டார். முடித்த பிறகு ஊசியை பத்திரமாக அவருடைய தலையிலே தொப்பி இருந்தது, தொப்பியிலே அந்த ஊசியை சொருகினார். பிரியமானவர்களே, இதை உற்று பார்த்து கொண்டிருந்த அவனுடைய மகன், தையர் கடைக்காரருடைய மகன் கேட்டான், அப்பா, விலை மதிப்பு உயர்ந்த அந்த கத்தரிக்கோலை, பல பலவென்று இருக்கிற கத்தரிக்கோலை காலின் கீழே சாதாரணமாய் போட்டு விட்டீர்கள். மிகவும் மலிவானது அந்த சின்ன ஊசியை நீங்கள் அந்த உங்கள் தொப்பிலே பத்திரமாக வைத்துக் கொண்டீர்களே, இது என்ன அப்படி என்று கேட்டான். அதற்கு அந்த தையர் கடைக்காரர் அப்பா சொன்னார், தம்பி, இந்த தையர்கோல் பளபளவென்று இருக்கிறதான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் இது அந்த துணியை பிரிப்பதற்கும் வெட்டுவதற்கும் தான் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மலிவற்ற மலிவான இந்த சின்ன ஊசி அதை ஒன்று சேர்ப்பதற்கும் அது இணைப்பதற்கும் உபயோகமானது. இதிலிருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? இருக்கிற பொருள் அது வெளிப்புறத்தை பார்த்து அல்ல, அது எதற்கு பயன்படுகிறது, அந்த பயன் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த மகனிடத்திலே அவர் பதில் சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும், நல்ல மனிதர்களாக நன்மை செய்ய வேண்டும். இயேசு நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நான் என் சூரியனை உதிக்க பண்ணுவேன் என்று மத்தேயு 5:45 சொன்னார். நாம் இவர்களுக்கு அவர்களுக்கு என்று அல்ல, யார் நமக்கு தீமை செய்தாலும் நன்மை செய்வோம், நல்ல மனிதர்களாக வாழ்வோம், நல்லதே நினைப்போம், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். God bless you.